ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஐபிஓ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஏற்கனவே வேண்டான்னு ரெண்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எல்ஐசி ஐபிஓ, அது மெகா ஐபிஓ அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு சலுகைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டவுன் சைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மேபி மே 17th வந்து இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகும். இந்த ஐபிஓ வந்து என்னென்ன காரணங்களுக்காக இந்த ஐபிஓ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு காலத்தில் வந்து இப்படி தான், லேட் 80s வந்து எஸ்பிஐ வந்து ஐபிஓ வந்தாங்க. 100 rupees ஃபேஸ் வேல்யூ அப்போ, ஆமாம், 100 rupees அப்போ ஒரு 10 share இதை போட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு அப்போ இந்த பிரைமரி மார்க்கெட்டில். ஸோ அது ஒரு மெகா ஐபிஓ வந்து. அதுக்கப்புறம் வந்து அது ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் வந்து அப்படியே செகண்டரி மார்க்கெட்டில் அப்படியே ஃப்ளோட் ஆச்சு. அதே போல் இப்போ வந்து எஸ்பிஐ மாதிரி இந்த எல்ஐசி வந்திருக்கு. இந்த எல்ஐசி ஐபிஓ பற்றி கடைசி நேர தகவல் இதை நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஃபைனன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். சூப்பர் ஃபைனன்ஸ் பற்றி எதுக்காக, ஏன் பேசணும் அப்படின்னு திரும்ப திரும்ப பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். இந்த சூப்பர் ஃபைனன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து இப்போவே இன்ஸ்டண்ட்டாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நேர்மையான முயற்சி, அது ரொம்ப குறைவான கேபிட்டலில். ஒரு 10K இருந்துச்சு அப்படின்னா அந்த 10K வச்சுட்டு லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் அந்த அகாடமிக் லேர்னிங் டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஒரு 3 highlight நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த 3 highlight என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ, ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதுமானது, அதை வச்சுட்டு அதை நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிறது. ரெண்டாவது ஹைலைட் வந்து இதில் என்னாகுதுன்னு பார்த்தோம்னா, லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அது எப்படி கம்மியாகும், லாஸ் வராமல் ட்ரேடிங் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். எப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது விழுந்து அடிச்சுட்டு போய் அந்த ஹேபிச்சுவல் ட்ரேடிங் அதை அரிச்சு அது பண்ணுறதில்லை. தென் மார்க்கெட்டை அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டே பொறுமையாக உட்காந்துருந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து அது ஸ்பைக், அந்த ஸ்பர்ட் கிரியேட் பண்ணி ஒரு மொமெண்டம் பிடிச்சு கிளம்பும் போது மட்டுமே ஒரு ட்ரேடிங் டிப்ஸ் அங்கே ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதையும் ரொம்ப லோ ப்ரைஸில் கொடுக்கும்போது அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அந்த ரிஸ்க் லெவல் ரொம்ப கம்மியாகிடுது. அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த ஒர்க்கிங் கேபிட்டலும் ரொம்ப கம்மியாகிடுது. ரொம்ப பீக்கர் அமௌண்ட் தான் அங்கே தேவைப்படுங்கிற மாதிரி ஆகிடுது. அங்கே ஒரு சேஃபான ஒரு ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அதில் வந்து லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இது ரெண்டாவது ஹைலைட். மூணாவது ஹைலைட் என்ன அப்படின்னா, ஒரு தடவை இந்த சூப்பர் ஃபேனில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க ப்ராஃபிட் இல்லாமல் வெளியே போக மாட்டாங்க. அதனால் என்னமோ தெரியல, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அவங்களாவே ரெனியூ பண்ணிகிட்டே வராங்க. அந்த பழைய கஸ்டமர்ஸ் இருக்காங்கள்ல, இந்த 2022 முன்னாடி இருந்தவங்க, ஸோ அவங்களுமே வந்து இப்போ ரொம்ப ஆர்வம், இந்த ப்ராஃபிட்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டே வர்றது வந்து சீம்ஸ் டு பி எ மிராக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு பொறுப்புணர்வையும் பயத்தையும் கர்வத்தையுமே கொடுக்குது. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த மே மாதமும் சக்ஸஸ்ஃபுல்லாக பட்டைய கிளப்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த சூப்பர் ஃபைனஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 per month. இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே அந்த மாதிரி பேடிஎம் அந்த மாதிரி பேமெண்ட் ஆப் இருக்கு இல்லையா, அந்த பேமெண்ட் ஆப் வழியாக இந்த புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனடியாக ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உடனே ஜாயின் பண்ணலாமா இல்லை மெல்ல ஜாயின் பண்ணலாமான்னு சில பேர் நினைப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸு, ஒரு புதையல் மாதிரி வாய்ப்பு, ஒரு ஜாக்பாட் மாதிரி வாய்ப்பு, ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புங்கிறது வந்து திடீர்னு தான் வரும், சொல்லிட்டு வராது. அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியுங்கிறதுனால எர்லிஸ்ட் பாசிபிள் உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த ட்ரேடிங்லாம் பண்ணுறது வந்து சரியாக வரமாட்டேங்குது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஆஃபீஸில் வந்து இந்த ட்ரேடிங் ஒன்று அலோ பண்ண மாட்டாங்க, அல்லது நேரமே இருக்காது அந்த மாதிரி இருந்தாலும், அல்லது நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் சைடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ட்ராவல் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மெடிக்கலில் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களால் வந்து இந்த மொபைலில் எடுத்து கரெக்ட் டைத்துக்கு ஆர்டர் போட முடியல அப்படி இருந்தாலும், அல்லது நீங்கள் வந்து ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, டிவியோ சினிமாவோ இதில் இருக்கிறீங்க, அது டிஸ்கஷனோ இல்லை ப்ரீ ப்ரொடக்ஷனோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் லொக்கேஷன்லையோ இல்லை வேறு எங்காவது நீங்கள் ஆன் தி ஸ்பாட்டில் இருக்கும்போது மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருந்தால் சரியாக வராது அப்படி இருந்தாலும், அல்லது நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, ஹவுஸ் மேக்கிங் வந்து எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி மொபைல் ட்ரேடிங்கோ இல்லை லேப்டாப் வச்சு ட்ரேட் பண்ணுறதோ வந்து கரெக்டாக வராது. யாராவது டோர் நாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நிறைய தொந்தரவுகள் இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும், அல்லது நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து அசைன்மெண்ட்டில் ஆஃப் ஷோரில் இருக்கிறீங்க, ஸோ உங்கள் டைம் ஜோன் இந்த டைம் ஜோனுக்கு ஒத்து வராது அப்படி இருந்தாலும், அல்லது நீங்களே வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு எதாவது செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த டெக்னாலஜி வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியல, மார்க்கெட் ஒரு நாளைக்கு ஏறுதுங்கிற அவர் இறங்குதுங்கிற ஒன்றுமே புரியப்பட மாட்டேங்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அதுதான் நீங்கள் ட்ரேடிங்கு பண்ண வேண்டாம். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஈக்விட்டி செக்மெண்ட்டில்
அஞ்சு பைசாலேருந்து 20 ரூபா வரைக்கும் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸு. அந்த பென்னி ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ட்ரேடிங் டிப்ஸ் வந்து வந்துடும், இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் மாதிரி இருக்கும் வந்துடும். இந்த இதில் வந்து ஒரே ஒரு ஹைலைட் தான். அது என்ன ஒரே ஹைலைட்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வாங்கி ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம், மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்க வேண்டாம், வாங்கியாச்சுன்னா போட்டு வச்சுட்டு வேறு வேலை வெட்டியை பார்த்துட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சில மாதங்கள்லேருந்து சில பல வருடங்களில் ரொம்ப பெருசாக வளர்ந்த முதலீட்டை கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பெருக்கி கொடுத்து விடலாம்ங்கிறது கடந்த கால வரலாறு, இன்னும் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான இந்த சூப்பர் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7999 பெர் மந்த்து தான். ஸோ இதையும் அதே போல் பேமெண்ட் கேட்வே வழியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த எல்ஐசி ஐபிஓ ஏன் வேண்டாம் அப்படின்னு பார்க்கலாம். முன்ன மாதிரி இல்லை, இப்போ தான் வந்து இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் சொல்கிற ஜிஎம்பி, அந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ஒரு அளவுகளை வச்சுக்கிட்டு இந்த ஆன்கோயிங் ஐபோ எப்படி போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வருவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு மூணு வீடியோ நான் போட்டிருந்தேன் அந்த ஜிஎம்பியெல்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்னு. இப்போ கரண்ட்டாக இந்த லேட்டஸ்ட்டாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் அதிகபட்சம் எவ்வளோ போயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 95 ருபீஸ் பெர் ஷேர் போயிருக்கு. ஸோ 95 ருபீஸ் பெர் ஷேர் போயிருக்குன்னா கிட்டத்தட்ட அதோடைய சீலிங் ப்ரைஸ் வந்து 949 ப்ளஸ் 99 இட் கம்ஸ் அரவுண்டு 1044 1044 இந்த எல்ஐசி ஐபிஓ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலவரம் இருந்தது. அப்போ நல்லது தானே, கூட தானே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஒரு ஷேருக்கு 95 ரூபா கிடைக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் இல்லை, திடீர்னு வந்து சினேரி அப்படியே மசின் மாறி போச்சு. ஸோ மாறி போய் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த கிரே மார்க்கெட் பிரீமியமே 15 ரூபா நெகட்டிவில் போகுது, லாஸ்ட்டில் போகுது. அப்படி 15 ரூபா நெகட்டிவில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய லெவல் எதிர்பார்க்கப்பட்ட ஐபிஓக்கு இல்லை நெகட்டிவில் போகுது. சின்ன சின்ன இது கூட்டலாம், பெரிய லெவல் எதிர்பார்க்கப்பட்ட ஐபிஓக்கு ஒரு ஜிஎம்பி வந்து நெகட்டிவில் போகுதுன்னா அங்கே என்னமோ தப்புன்ற மாதிரி நம்ம புரியுது. அப்படி பார்க்கும்போது இந்த 945 அப்படிங்கிற சீலிங் ப்ரைஸ் வந்து 930 அளவுக்கு கீழே டவுன்ஃபால் ஆகி இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது எங்கே போகுதுன்னு பார்த்தோம்னா, இதோட பர்சன்டேஜ் வந்து எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தா, கிட்டத்தட்ட நம்ம சீலிங் ப்ரைஸ்லேருந்து ஹை போச்சுல 95 போச்சுல, அதை எடுத்து வச்சு பார்த்தா கூட கிட்டத்தட்ட வந்து எங்கேருந்து எங்கே போயிருக்கு, லைக் 1044 930 வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த டாப் ப்ரைஸ்லேருந்து இந்த நெகட்டிவ் ப்ரைஸ் வரும்போது 12% வந்து ஃபால் ஆகுது, ரைட். அப்போ வந்து அவங்களோட இந்த சீலிங் ப்ரைஸ்லேருந்து 945 கீழே வந்துச்சு, 930 வருதுன்னு அங்கே எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2% வந்து அப்ராக்சிமேட்டாக ஃபால் ஆகுது. மேக்ஸிமம் வந்து 12% ஃபால் ஆகுது, மினிமம் 2% ஃபால் ஆகுது. இன்பிட்டின் ஏதாவது இருக்கலாம், ஏதாவது ரொம்ப மிராக்குலஸ் மேட்ச் நடந்துச்சுன்னா இது வந்து 1044 மேலே போய் லிஸ்ட் ஆகி கீழே வரலாம். ஸோ போன வீடியோவில் கொடுத்த லெவல்லாம் சில இதில் கொடுத்துருக்குறேன். இப்போ மார்க்கெட்டே வந்து ஒரு பியர் மார்க்கெட் மாதிரின ஒரு தோற்றத்தை காமிச்சிட்ருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, உலக நிலைமைகள் சரியில்லாமல் இருக்குது, அமெரிக்காவிலே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் இந்த எல்ஐசி ஐபிஓ ஹீட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக இல்லை. அப்போ என்ன செய்யலாம்னு பார்த்தா, இந்த மாதிரி ஐபிஓ வர ஸ்டாக் எல்லாமே வந்து லிஸ்டிங் இன்றைக்கி ஷார்ட் செல்லிங் பண்ணலாம், அல்லது செகண்டரி மார்க்கெட்டில் வந்த பிறகு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஷார்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஆப்ஷனில் கால் ஆப்ஷனோட புட் ஆப்ஷன் நல்லது, புட் எடுத்து கொண்டாடுன்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த எல்ஐசி ஐபிஓ பற்றி டீட்டெயில் வந்து அவ்வளோதான். இந்த எல்ஐசி ஐபிஓங்கிறது வந்து, ஸோ வெர்டிக்ட் என்னன்னா, இந்த எல்ஐசி ஐபிஓ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய சில விஷயங்கள், கூடுதலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் ஒரு 1 lakh rupees கேபிட்டல் இருக்குது, ஹையர் லெவலில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, இந்த சூப்பர் ஃபைன்ஸை விட ரொம்ப சூப்பராக போகக்கூடிய ஒன்று வந்து இந்த bullsStreet கேசினோ அப்படின்னு வந்து ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினை இருந்தது. இப்போ வாட்ஸ்அப் வழியாகவே அந்த ட்ரேடிங் டிப்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஹையர் லெவலில் ஆப்ரேட் பண்ணி செய்யக்கூடியது. ஸோ இதுக்கு ஒர்க்கிங் கேப்பிட்டல் 1 lakh வேணும், சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக தான் இருக்கும், ரிட்டர்ன் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த அளவில் வந்து நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் bullsStreet கேசினோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, லோயர் லெவலில் போதும், சின்ன லெவலில் ஒரு 10K வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, சூப்பர் ஃபின்ஸ் ஆப்ஷன் ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சூப்பர் ஃபின்ஸ் பண்ணி ரெண்டையும் சேர்ந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ரொம்ப ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக பண்ணுறதுக்கு, லோ ப்ரைஸ்ட் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு, லோ ப்ரைஸ் ஈக்விட்டியில் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுருக்கிறேன். ஏற்கனவே என்ன சொல்வீங்க அப்படின்னு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அக்கௌண்ட் இருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் வந்து ஒரு லோ ப்ரைஸ்ட் ஆப்ஷன் பண்ணும்போது பிளாக் பண்ணுவாங்க, சீம்லெஸ்ஸாக போகாது. அதனால் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போவே இன்றைக்கே ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கரஸ்பான்ஸில் இமெயிலில் தமிழில் லெசன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். மொத்தமே 4 lessons
தான். ஒவ்வொரு லெசன்லையும் ஒரு ட்ரேடிங் ட்ரிக் இருக்கும். இந்த கோர்சஸ் வந்து மூணு கோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாக் ஆப்ஷன் கோர்ஸு, ரெண்டாவது நிஃப்டி ஆப்ஷன் கோர்ஸு, மூணாவது பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் கோர்ஸ். ஒவ்வொன்றுக்குமே ஃபீஸ் வந்து 7999 தான். ஸோ இது நீங்கள் வந்து இதே போல் பேமெண்ட் கேட்பே வழியாக நீங்கள் ரெமிட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு, உங்களுடைய ஊர், உங்களுடைய இமெயில் ஐடியோட காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயிலில் லெசன் வர ஆரம்பிச்சிடும். இது இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு ஃபேவர், ஒரு உதவி அப்படின்னா, இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம், இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்ருங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா நெட்ஒர்க்கில் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பில் வந்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. எல்லாருமே இந்த ஐபிஓ, எல்ஐசி ஐபிஓ பற்றி லாஸ்ட் மினிட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.